ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, அதுக்கு சைடிஷ் என்னான்னு பார்த்தீங்கன்னா சன்னா மசாலா செய்ய போகிறேன். இப்போ வாங்க, சன்னா மசாலாவுக்கு என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சன்னா வேக வச்சு வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், சோம்பு, ஜீரகம், கொஞ்சம் சன்னா எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஆயிலில் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அந்த பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க செய்யணும், மேலே தெரிக்கும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன். ரெண்டு தக்காளியை வந்து நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது மூணும் சேர்த்து நல்லா இந்த ஆயிலையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக சீக்கிரம் வதங்கிறதுக்காக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இதை திரும்ப நல்லா வதக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா இதோடு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க சன்னா இருக்குல்ல, அந்த சன்னாவையும் சேர்த்து நான் இதிலே அந்த ஆயிலோடு சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்மளோட சன்னா மசாலாக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஜீரகத்தூள் சேர்க்குறேன். ஜீரகத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம தேங்காய் அரைக்கும் போது சோம்பு ஜீரகமும் போட்டு அரைச்சிருக்கோம். அதனால் லைட்டாக ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கொண்டக்கடல, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு, ஜீரகம் இதனாலையும் அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு வந்து அந்த ஆயிலோடையே சேர்த்து சன்னாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி அந்த மிக்ஸி ஜார்லேயே சேர்த்து அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எந்த அளவுக்கு நம்ம உப்பு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு உப்பு நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் காரம் செக் பண்ணிக்கோங்க, உப்பு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ கொதிக்க வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சன்னா மசாலா ரெடி, சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், வாங்க சாப்பிட்லாம். ஓகே, பாய்.